வணக்கம் நண்பர்களே, டிடிஎம் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து சேரும். இந்த வீடியோவில் கோவிலில் அரசு வச்சுக்கூடாது, அதை தனிப்பட்டவங்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ஜக்கி வாசுதேவ் சொன்னார். அதை சொன்னதை தொடர்ந்து ஒருவேளை அரசாங்கம் ஒப்புக்கொண்டால் பழனி கோவில் தேவேந்திர வாசு கொடுக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஜக்கி வாசுதேவ் ஒரு மிகப்பெரிய யோகி. அவர் தேர்தலுக்கு முன்னாடி ஃப்ரீ எஃப்என் டிஎன் டெம்பிள் டெம்பிள்ஸ் ஃப்ரீ டிஎன் டெம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் ஏற்படுத்தி ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துகிறது. அப்போ அவர் சொன்னார், தேர்தலுக்கு முன்னாடி தான் நம்ம இன்னொரு வேண்டுகோள் வைக்கணும், நான் வந்து ஒரு போராளி இல்லை, நான் ஜனநாயகவாதி. நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு முன்னா பதிலாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன வேணும் அப்படிங்கிறத சொன்னால் அரசாங்கம் செய்யும். நான் 5 கோரிக்கையில் வச்சுருவேன். காவிரி சம்மந்தப்பட்டது, இளைஞர்கள் சம்மந்தப்பட்டது, மூலதனம் சம்மந்தப்பட்டது, அதோட கோயில் சம்மந்தப்பட்டது. கோவில்கள் அப்படிங்கிறது வந்து அரசாங்க நிர்வாகம் பண்ணக்கூடாது, இந்த கோயிலில் தனியாற்ற கொடுத்துடணும். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவரது சக்கி வாசு என்ன பண்ணியிருந்தார், ஒரு அவருடைய ஒரு கோயிலுக்கு போயிருந்தாலாம். அந்த கோயில் அப்படிங்கிறது 50 வருஷங்களுக்கு முன்னாடி அவருடைய முன்னோர்கள் கும்பிட்ட கோயிலாம். அந்த காலத்தில் அந்த கோவில் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சான். இப்போ போனவங்க அந்த கோவில் வந்து நினைவு போச்சுன்னா ஆளே இல்லாமல் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாரான். சாமி பார்த்துட்டு என்னப்பா என்ன அப்படின்னு கேட்டாரான். அங்கே உள்ள சொன்னாரான், நான் தான் கோவில் நிர்வாகம் பண்ணுறேன், எனக்கு சம்பளம் 32000 தராங்க அப்படின்னாங்க. அப்போ மாத சம்பளமாக அப்படின்னு கேட்டாரா, இல்லைங்க நான் மாதம் வருஷத்துக்கு நான் சம்பளம் பண்ணுறான். அதிர்ச்சி அடைஞ்சிடலாம். ஆக 32000 சம்பளம் வருஷத்துக்கு சம்பளம் வாங்கக்கூடியனால எப்படி கோவில் நிர்வாகம் பண்ண முடியும், எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு தேட ஆரம்பிச்ச விஷயம் தேட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஹைகோர்ட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒத்துக்கிடுச்சு, 11999 கோயில்கள் வந்து வருமானம் இல்லாமல் இருக்குது, அங்கே ஒரே ஒரு ஆள் தான் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிடுச்சு. வந்து 1200 சிலைகள் திருட்டு போயிருக்கு அப்படிங்கிற ஒத்துக்கிடுச்சு. ஆண்டு மொத்தமான இந்து அறநிலையத்திற்கு கோயில்களால் 128 கோடி வருது அப்படின்னு ஒத்துக்கிடுச்சு. இந்த அடிப்படையில் சொல்கிறாரு, அதாவது குருத்வாராக்கள் வந்து மொத்தம் 85 குருத்வாராக்கள் இருக்குது, அந்த குருத்வாரா மேனேஜ் பண்ணக்கூடிய வருஷத்துக்கு 1000 கோடி வருது. ஆனால் நம்மளோ 87% தமிழ்நாட்டில் இருக்கும். வந்து 87% ஒரு தமிழ்நாட்டில் கூடிய இந்துக்களுக்கு இங்கே கோவில் வந்து 40000 கோயில் இருக்குது. அதை இந்த இடங்கள் அப்படிங்கிறது இடம் அப்படிங்கிறது 50 லட்சம் ஏக்கருக்கு மேலே கோவில் வசதி இருக்குது வந்து. ஆனால் வரக்கூடிய வருமானம் 128 கோடி, இது நியாயமா? அங்கே கோயில்கள் அப்படிங்கிறது அரசாங்க நிர்வாகம் பண்ணக்கூடாது. இந்த அரசாங்க நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த சூழல் எப்படி ஏற்படுச்சு அப்படின்னா, இதை பண்ணவங்க திமுக அரசாங்கம் கிடையாது, அண்ணாதிமுக அரசாங்கம் கிடையாது, இது காமராஜி காலத்தில் வந்துச்சு. பட் காமராஜும் கிடையாது, காமராஜுக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரன் காலத்தில் ஆரம்பிச்சிச்சு. ஏறக்குறைய 1840 பிரச்சனை போட்டுச்சு. அவங்க கவர்மெண்ட்டு இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணால், இந்த சொத்துக்கள் இருக்குது, இந்த சொத்துக்களில் வருமானம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மத வழிபாட்டு தலங்களை ஒன்று அவனுடைய கண்ட்ரோல் போகிறதுக்காக சட்டம் கொண்டு வந்தான். அது என்ன ஆகி போச்சு அப்படின்னா, மைனாரிட்டி அப்படிங்கிற கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களையும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக அவருடைய எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் கடைசியில் இந்துக்களை மாத்திரம் கட்டுப்படுத்தக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. வந்து ஒவ்வொரு இந்து நிலைச்சார சட்டம் கொண்டு மறுபடியும் பிரச்சனை ஆகி போச்சு. அதுக்கப்புறம் காமராஜ் என்ன பண்ணார், தமிழ்நாடு இந்து அறநிலைய சட்டம் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாரு. அணையிலேருந்து கோயில் வசங்க கோவில் எல்லாமே அரசாங்கம் எல்லாம் இருக்குது வந்து. ஆனால் அரசாங்கம் வருது தனிப்பட்டவங்க கையில் கூட வச்சாச்சுனா கோவில் வளமாக இருக்கும், மக்கள் வளமாக இருக்கும். ஏன்னா கோவில் அப்படிங்கிறது வந்து சமுதாயம் சார்ந்தது, வரலாறு சம்மந்தப்பட்டது வந்து. ஊரை வச்சு கோவில் வந்துச்சா, கோவில் வச்சு ஊர் வந்துச்சு அப்படின்னா கோவில் தான் வந்துச்சு, கோவில் வச்சு தான் ஊரே வந்துச்சு வந்து. ஆக கோவிலுக்கு தான் பெருமை, அந்த கோவிலை கட்டினவங்களுடைய பெருமை, அவங்களுடைய வரலாறு அவங்க தான் இருக்க காரணமாக. அதனால் கோவில்கள் சரியான தகுதியான நபர்கள் அதை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அரசாங்கம். அதனால் கோவிலில் தனியாற்ற கொடுக்கணும், இதை நான் போராளியாக கேட்கல, நான் ஒரு வேண்டுகோளாக கொடுக்குறேன். இதுக்காக நான் கோர்ட்டுக்கு போகிறது கிடையாது, நம்ம கேட்போம் அரசாங்கத்தில் இந்த கருத்து உருவாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் வந்து. ஆக இந்த கருத்தை பார்க்கும் பொழுது வரலாறு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது பள்ளி கோவிலில் வந்து 1528 வருஷமே ஒரு செப்பேடு இருக்குது. அதான் அதுக்கு முன்னாடி செப்பேடு அப்படின்னாக்க, ஆனால் நமக்கு கிடைத்த செப்பேடு மறு செப்பேடு 1528 கிடைச்சி. அந்த 1528 என்ன இருக்குன்னா, ஏறக்குறைய பழனி சுற்றியுள்ள தேவேந்திர குலத்தவர்கள் இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் பேர்கள் எழுதப்பட்டிருக்கு.
228 பேர் நினைக்கிறேன். இந்த செப்பேடை ஜான் பண்ணி எடுத்து கோர்ட்டில் ஒப்படைச்சு ஒரு கவருடைய கேஸ் ஜெயிச்சு அந்த செப்பேடு அந்த கோவிலுக்கு கேட்டார், மரியாதையை கேட்டார். இப்போ அரசாங்கம் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, கோவில் நிர்வாக உரிமை கொடுக்கல தேவேந்திரர்களுக்கு, கோவில் மண்டகப்படி உரிமை பரிவட்டம் பெற்றது அந்த உரிமையை அவர் கொடுத்துருக்காங்க. வந்து முறைப்படி இந்த கோவில் வரலாறுப்படி இந்த கோவில் நிர்வாகம் பண்ணியவர்கள் தேவேந்திரர்கள் தான். அதனால் கோவிந்தர்கள் தேவேந்திரர்கள் வசம் நிர்வாகத்தை கொடுத்தால் தவறு கிடையாது. ஆனால் அதுக்கான தகுதியும் வேணும். வெறும் அரசியல் நோக்கத்தோட பார்க்காம அறநோக்கத்தோட பார்க்கணும், சமுதாயம் வளரணும், எல்லா சமுதாயத்தையும் அனுசரித்து போகணும், அதான் கோவிலின் நோக்கம். அந்த வழியில் மக்கள் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்வம் வந்து. ஆக இதை பழனி கோவில் ஒருவேளை அரசாங்கம் கேட்டால் கொடுக்கறதுக்கு சரியாக இருந்தால் தேவேந்திரர்களை எடுத்துக்கொண்டு நடத்தலாம். அதற்கான தகுதியும் பொறுப்பும் வரல வேண்டும். ஆனால் இது அறவழியில் செய்யப்பட வேண்டிய ஒழிய போராட்டமாகவோ அரசியல் காரணமாகவோ செய்யக்கூடாது. இதை ஜக்கி வாசு என்ன பேசியிருக்க அப்படிங்கிற அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.